Hi friends, this is Ari. Cinemabuz update la adutha latest ana or update oda vandirukken. Rajini sir ipa avarudaya maavatta seyalaral kootathil vandu pesinukkaru. So nariya vishayangal discuss pannirukkaru solrukanga. Yerkane nam or video potutom ellame positive ah poinirukkaru solundom. Ipa adutha update onnu kedachirukku. Rajini sir ipa makkaloda manalilai eppadi irukku. Ipa irukkudiya arasiya soonalai eppadi irukku. Naalikku nama kachchi aarambicha makkalidiye endha alukku or periya thaakkatha yerpaduthum. Naan dhaan CM vetpalara varanuma abindra media nariya vishayangal avar pesinukkaru solrukanga. Adhe pole ovvoru மாவட்ட ரீதியா இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தனித்தனியா ரஜினி சார் கூட்டு வச்சு பேசினுக்கிறோம். சோ அந்தந்த மாவட்டத்தோட நிலவரம் எப்படி இருக்கு, கள நிலவரத்துல எப்படி இப்ப அரசியல் பத்தினாக்க நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது அது எப்படி நமக்கு சாதகமா அமையும் அப்படின்ற ரீதியா பேசியிருக்காங்க. சோ இது எல்லாமே பத்தினாக்க ரஜினி சார் கேட்டு தெரிஞ்சுக்கிறதா சொல்றாங்க. இந்த நிலையில மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒருமித்தமான கருத்து என்னன்னா, நீங்க சிஎம் கேண்டிடேட்டா இருந்தாக்கா 100% நமக்கு வந்து வெற்றி உறுதி. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்துக்கான அரசியலுக்காக தான் எதிர்பார்த்து காத்துனுக்காங்க. இந்த கொரோனா காலத்துல நம்ம ஒரு 160 நாட்களுக்கு மேல நம்ம வந்து பணி புரிஞ்சிருக்கோம் காலத்துல. சோ அப்படி இருக்கும் போது எல்லாமே மக்கள் வந்து நமக்கு சாதகமா வந்து ஓட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாங்க நடத்தின எல்லா கருத்து கணிப்புலுமே மக்கள் வந்து மாற்றத்துக்காக எதிர்நோக்கி காத்திருக்காங்க. நீங்க சிஎம் கேண்டிடேட்டா இருந்தாக்கா கண்ண முடின்னு ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால நீங்க எங்களுக்காக உங்களுடைய முடிவை மாத்திட்டு நீங்க சிஎம் கேண்டிடேட்டா வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வலியுறுத்திருக்கதா சொல்றாங்க. இதையும் ரஜினி சார் வந்து கேட்டிருக்காரு. சோ கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. சோ லேட்டஸ்ட் அப்டேட் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா. சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த விஷயம் பத்தினாக்க இப்ப மீண்டும் வந்து ஆன்லைன் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பண்ணுங்க. இப்பவே மீடியாக்கெல்லாம் என்ன போட ஆரம்பிச்சாங்கன்னா, ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க போறாரு, ரஜினி சார் தனித்து போட்டி எடுக்க போறாரு, அவங்க கூட கூட்டணி வைக்க போறாரு, ரஜினி சார் இன்னைக்கு தேதி அறிவிக்க போறாருன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. இது எல்லாமே யூகங்கள் அடிப்படையிலான ஒரு விஷயம் தான் தவிர நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். சோ இப்போதைக்கு ரஜினி சார் எல்லாமே டிஸ்கஸ் தான் பண்ணிருக்காரு. இன்னும் எதுவுமே ஒரு இறுதியான ஒரு முடிவு எதுவுமே எட்டல. சோ ரஜினி சார் எல்லா விஷயத்திலும் பத்தினாங்க உள்வாங்கினாரு, எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி பேசினாரு. சோ இந்த நேரத்துல அவங்க எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, நாங்க எல்லாமே நீங்க சொல்றதுக்கு எல்லாருமே செய்யறதுக்கு தயார், இதுக்கப்புறமும் கலப்பணிகளை நாங்க ஈடுபடுறதுக்கு தயார், ஆனா நீங்க சிஎம் கேண்டிடேட்டா வரணும் தலைவா அப்படின்ற மாதிரி ஒரு மனதா பாத்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளரும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்கு ரஜினி சார் பாத்தீங்கன்னா சிவி சாஹித்ய எல்லாமே பேசினாரு. இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, சோ யார் யார் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கல நிலவரத்துல ஈடுபட்டுருக்காங்க அப்படின்றத பத்தி பேசினாங்களா. சோ எல்லாமே ஒரு டோட்டல் டிஸ்கஷன் போயிருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபைனல் கால் ரஜினி சார் எடுத்துருவாரு. இன்னைக்கு கண்டிப்பா இதற்கான ஒரு அறிவிப்போ இல்லைன்னா ஒரு அப்டேட்டோ கண்டிப்பா ரஜினி சார் கிட்ட இருந்து நமக்கு அதிகாரப்பூர்வமாவே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. சோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நம்மளுடைய அடுத்த அப்டேட் எல்லாம் பாருங்க. இப்போதைக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, ரஜினி சார் உள்ள சிஎம் கேண்டிடேட்டா வந்தாக்கா 100%க்கு 100% கண்ண முடியும் மக்கள் ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க, எங்களோட கருத்து கணிப்புல அப்படிதான் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.